ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆத்த சமையல். இப்போ வந்து அயன் பேஸ்ட் இந்த மாதிரி கடாய், தவா, தோசைக்கல் இதெல்லாம் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறதுன்ற வீடியோவில் பார்ப்போம். இது வந்து காஸ்ட் அயன், இது வந்து ஃப்ரையிங் தவா, இது மீடியம் சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீ சீசன் பண்ணியே உங்களுக்கு வருது. அமேசான் லிங்க்கு கூட உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது வந்த உடனே நீங்கள் ஜஸ்ட்டு நார்மல் லிக்விடை போட்டு நீங்கள் அலம்பி எடுத்துடணும். அலம்பி எடுத்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுடுங்க. ஒன் டேக்கு அந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த சீசனிங்குமே உங்களுக்கு தேவைப்படாது. காஸ்ட் அயன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸி தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது. வாங்கி உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 24 hours அதை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இப்போது நான் மறுநாள் எடுத்து சோப் லிக்விடு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக தண்ணி விட்டு இப்போ நான் நல்லா கொஞ்சம் ஒரு கொதிக்க வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கொஞ்சம் அழுக்கும் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். இப்போ வந்து இது அயன் தவா. இதையும் வந்து இந்த மாதிரி சோப் லிக்விடு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எலுமிச்சம் பழம் போட்டு நல்லா நீங்கள் அதை வந்து தேய்ச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் போட்டு அதை நல்லா நான் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாலே போகிறோம். உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த தோசை ஒட்டாமல் வர பதம் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் விட்டு அந்த தண்ணி விட்டு கொதிக்க விட்டு நான் அதுக்கப்புறம் அதை கீழே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 weekக்கு யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை அலம்பிட்டதுக்கப்புறம் அகெயின் ஆயில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி நீங்கள் வைக்கணும். எப்போவுமே அயன் பேஸ்டு பாத்திரங்களை இப்படி தான் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங் ஸ்டாண்டிங்க்கு இது உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அயன் தோசை தவா இருந்தது இல்லையா, அதில் இப்போ நான் வந்து அதை சீசனிங் பண்ணி ஆயிடுத்து சப்பாத்தி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ எலுமிச்சை பழம் அந்த லிக்விட் போட்டு அலம்பிட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு நீங்கள் கீழே விடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கி விடலாம், வெங்காயம் போட்டு. ஸோ இந்த 2 tips உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.